எந்த பிரிவை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, எந்த இயக்கத்தில் தங்களை இணைத்துக் கொண்டவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது இயக்கம் சாராதவர்களாக தங்களை ஒரு முஸ்லீம் என்று சொல்லிக் கொள்ளக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, நம் அத்துணை பேருக்குமே பொதுவான ஒரு கொள்கை என்று சொன்னால் அது லாயிலாக என்னதான் முஹம்மது ரசூலுல்லாஹ். இதுல நம்மவர்களுக்கு மத்தியில எந்த விதமான மாற்றுகளும் கிடையாது. இன்று தமிழகத்தில் எத்தனையோ அரசியல் கட்சிகள் இருக்கின்றன. திராவிடம் பேசக்கூடிய கட்சிகளும், திராவிடத்திற்கு எதிரான கட்சிகளும், வலதுசாரி கொள்கை உள்ளவர்களும், இடதுசாரி சிந்தனை உள்ளவர்களும், இப்படியாக பல்வேறு விதமான கருத்துக்கள் கொள்கைகள் கொண்டவர்களாக அரசியல் அமைப்புகள் இயக்கங்கள் நாம் ஆடுகிற தமிழகத்திலே நாம் பார்க்கிறோம். ஒவ்வொரு இயக்கங்களுக்கு மத்தியிலும் திராவிடம் பேசுகிற ஒரு இயக்கம் பெரியார் கொள்கையை தூக்கி பிடிக்கும், இன்னொரு இயக்கம் பெரியாரை மூச்சு கூட விடாது. இப்படியாக அவர்களுக்கு மத்தியிலே பல்வேறு விதமான முரண்பாடுகளும், அவர்கள் கொள்கையை ஒத்துப்போகாத பல்வேறு அடிப்படை சார்ந்த சித்தாந்தங்களும் அவர்களுக்கு மத்தியில் இருக்கும். இதனால் அவர்கள் பல கூறுகளாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் அதில் ஆச்சரியப்பட ஒன்றுமே இல்லை, அப்படிதான் இருப்பார்கள். லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லுகிற முஸ்லிம்கள், எங்களுடைய கொள்கை ஒரே கொள்கை தான், பிரதான கொள்கை என்பது ஒன்றே ஒன்றுதான் என்று பேசக்கூடிய முஸ்லிம்கள், நமக்கு மத்தியில பிளவுகள் வரலாமா, பிரிவினை இருக்கலாமா, ஒருவர் ஒருவருக்கு மத்தியில எதிர்தாக்குதல் நடத்தக்கூடிய சம்பவங்கள் இந்த சமூகத்திலே இருக்கலாமா, இருப்பதற்கு எல் முனை அளவிற்கு கூட இடம் அளிக்காத ஒரு கொள்கையை நாம் அத்துணை பேரும் ஏற்றுக் கொண்டிருக்கிறோம். தௌஹீத் ஜமாத்து லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லுகிறது, சுன்னத் ஜமாத்து வேற கொள்கையை சொல்லுது, நீங்களும் அதை ஒப்புக்கொண்டுதானே முஸ்லிம்கள் என்று சொல்லுகிறீர்கள். எத்தனையோ தமிழகத்தில இயக்கங்கள் அரசியல் என்கிற பெயரில இறங்கி இருக்கிறார்களே, உங்களுக்கு வேற ஏதாவது கொள்கை இருக்கா? இல்லையே, நம்ம எல்லாரும் அதை ஒன்றுதானே ஏற்றுக்கிறோம். அப்படின்னா நமக்கு மத்தியில பிளவும் வரக்கூடாது இல்ல, நமக்கு மத்தியில சண்டை சச்சரவுகள் இருக்கக்கூடாது இல்ல. ஆனால் நீங்கள் உச்ச கவனித்தால், உச்சதான் கவனிக்க வேண்டாம், சுமாரா பார்த்தாலே நல்லா பளிச்சுன்னு தெரியுது. வேற எந்த சமூகங்களை விடவும், வேற எந்த சமூகங்களை விடவும் அதிகமான சண்டை சச்சரவுகளும் பிரச்சனைகளும் நடக்கக்கூடிய ஒரு சமூகமாக இஸ்லாமிய சமூகம் இருந்து கொண்டிருக்கிறது. தௌஹீத் ஜமாத் மேடையை பொறுத்தவரையிலும் எங்கள் மேடையிலே நாகரிகம் நாங்கள் மீறமாட்டோம். ஒரு வேளை மனிதன் என்கிற அடிப்படையில் ஒருவர் தனது பேச்சிலே நாகரிகத்தை மீறினார் என்று ஒரு குற்றச்சாட்டு வரும் என்று சொன்னால் அவர் கண்டிக்கப்படுவார். ஏனென்றால் அல்லாஹ் நமக்கு அழைப்பு விடுக்க சொல்றான், மக்களை இந்த மார்க்கத்தை நோக்கி அழைக்க சொல்றான். எப்படி அழைக்க சொல்றான்? விவேகத்துடனும் அழகிய அறிவுரை கொண்டும் அல்லாஹ்வுடைய பாதை நோக்கி மக்களை அழைக்கிறோம். நாங்கள் நாகரிகம் தவற மாட்டோம். ஆனா இதே பஜார்த்திடம் எத்தனையோ கூட்டங்களை சந்தித்திருக்கிறது. மேலப்பாளையத்தை பொறுத்தவரையில மேலப்பாளையத்திற்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய சிறப்பு என்று என்னவென்று சொன்னால், தமிழகத்தில் எத்தனையோ மாவட்டங்கள் இருக்கிறது, அந்த மாவட்டங்களில் முஸ்லிம் பெல்ட் என்று எத்தனையோ ஊர்கள் இருக்கிறது, ஆனால் மேலப்பாளையத்தை போன்ற ஒரு பெல்ட் முஸ்லிம்களுக்கு கிடையாது. அவ்வளவு வலிமையான ஒரு பகுதி. அதனால இந்த பகுதியில கூட்டங்களுக்கு பஞ்சமே இருக்காது. வாரம் விட்டு வாரம் ஏதாவது ஒரு கூட்டம், வாரத்திலே பல கூட்டம் என்று நடந்து கொண்டே இருக்கும். உங்களுக்கு மாலை நேரத்தில் பொழுது போகவில்லையே என்று நீங்கள் கவலைப்படாத அளவிற்கு உங்களுக்கு உங்க கூட்டங்களை நடத்துவாங்க. எங்களுடைய கூட்டத்தில் பேசிய பேச்சாளர்கள் இப்ப சம்சுலுகாவுடைய உரையை உங்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை, அவங்க இந்த ஊரை சேர்ந்தவர்கள், அவருடைய உரையை அதிகமாக கேட்டிருப்பீர்கள், அவரை பிடித்தவர்களும் கேட்டிருப்பீர்கள், பிடிக்காதவர்களும் கேட்டிருப்பீர்கள். ஆக்ரோஷம் இருக்கும், மிக கடுமையாக பேசுவார்கள். வரலாற்று சம்பவத்தை பேசுகின்ற பொழுது அதிகப்படியான உணர்ச்சி என்று இருக்கும், ஆனால் நாகரிகத்தை விட்டு வெளியே போக மாட்டோம். இங்கும் சமுதாயத்திலே இளைஞர்கள் எப்படி கடம் புரண்டு செல்லுகிறார்கள், எவ்வளவு பாதை மாறி செல்லுகிறார்கள் என்று பேசக்கூடிய நேரத்தில் கூட, பாதை மாறி செல்லக்கூடியவர்களை நீ பாதை மாறாதே, நேரான பாதைக்கு வா, நீ மற்ற உயிரினங்களை போல அல்ல,
மனிதன் என்கிற ஒரு உயர்வான படைப்பு என்று அழைப்பு கொடுக்கிறோமே தவிர, பாதை மாறி செல்லக்கூடியவர்களை தூக்கி போட்டு மிதிக்கும் விதமான பேச்சோ வார்த்தையோ நாங்கள் பயன்படுத்த மாட்டோம். ஆனால் நான் ஒரு சவால் விட்டு சொல்கிறேன், தௌஹீத் ஜமாத் அல்லாதவர்கள் இங்கு மேடை போடுவார்கள் என்று சொன்னால் அந்த மேடையில் தௌஹீத் ஜமாத் என்பது கொத்து வராட்டம். கொத்து கொத்து கொத்துவார்கள், வெட்டு வெட்டு என்று வெட்டுவார்கள், வந்த வாய்க்கு வந்த வார்த்தைகளை அள்ளி வீசுவார்கள். எங்களுடைய பிறப்பு உட்பட, எங்களுடைய வளர்ப்பு உட்பட, எங்களுடைய கொள்கை, நான் நாளை எங்க இருப்பேன் என்பதெல்லாம் இங்க தீர்ப்பு கொடுப்பாங்க. அவ்வளவு வெறித்தனமாக, அவ்வளவு கோபதாபத்துல, அவ்வளவு கொந்தளிப்பில் எங்கள் மீது அவ்வளவு வார்த்தைகளை கொட்டுகிறார்களே. வேற சமூக மக்கள் பார்க்கலாம், வேற கட்சிக்காரன் பார்க்கலாம், அரசியல்வாதி பார்க்கலாம், ஏன் பாய் பாய் என்று சொன்னாலே அதுல ஒரு இறுக்கமான ஒரு உறவு இருக்க, இஸ்லாமிய சமூகத்தில் இருப்பது போன்ற ஒரு நெருக்கம் ஒரு உறவு பார்க்க முடியலையே. இஸ்லாத்திலே இல்லாத ஒரு காரியம் முஸ்லிம்களுக்கு மத்தியிலே நடைமுறைப்படுத்தப்படுவது முஸ்லிம் அல்லாதவர்கள் பார்க்கின்ற பொழுது இந்த சமூகம் ரொம்ப நெருக்கமான ஒரு உறவு கொண்ட சமூகம் என்பதை புரிந்து வைத்திருக்கிறார். என்ன பெருநாள் தினத்தில பெருநாள் கொண்டாட்டம் மிக சிறப்பாக நடைபெற்றது, அந்த ஊரிலே ஆயிரக்கணக்கான, இந்த ஊரிலே பல்லாயிரக்கணக்கான என்று தொலைக்காட்சியில் காட்டக்கூடிய நேரத்தில் கேமராக்காரன் வந்து நிற்பான், ஸ்டூடியோக்காரன் மீடியாக்காரன் வந்து நின்றுட்டு இருக்கிற கூட்டத்தை தொழுகையெல்லாம் எடுக்கிறான்ல, எடுத்துட்டு போகணும்ல, பாய் நீங்க வழக்கமா கட்டி பிடிப்பீங்களே, அந்த கட்டிப்பிடி மந்திரத்தை செய்யுங்க, உங்களுடைய அந்த இணக்கம், அந்த பெருநாளுடைய நெருக்கம், அந்த பாசம், அதை காட்டுது செயற்கையா கேமரா பார்த்துக்கிட்டே கட்டி பிடிப்பான். அவன் என்ன நினைக்கிறான் கேட்டா, அவ்வளவு ஒரு நெருக்கமான உறவு, ஆனால் இறை தூதரவர்கள் இஸ்லாத்திற்கு முஸ்லிம்களுக்கு என்று அழகான ஒரு உதாரணத்தை சொல்லிட்டாங்க, நீங்கள் ஒரு உடலை போன்றவர்கள், ஒரு உடல் என்பது பல்வேறு உறுப்புகளை கொண்டது, ஒரு இடத்துல அடிப்பட்டா உடல் முழுக்க துடிக்கும், முஸ்லிம்கள் துடிக்கணும், அந்த உறவு அப்படி ஒரு வலிமையான உறவு என்று இயற்கையாக இஸ்லாமியர்களுக்கு மத்தியிலே இப்படிப்பட்ட ஒரு பந்தத்தை இறை தூதரவர்கள் விதைத்திருக்கிறார்கள். செயற்கையாக நடைபெறுகின்ற சில நடைமுறைகளை பார்த்து பிற மக்களும் ஆச்சரியப்படுகிறார்கள், நீங்கள் ரொம்ப நெருக்கமான ஒரு உறவுக்கு சொந்தக்காரர்கள் என்று. ஆனால் அவர்களால் விடை கண்டுபிடிக்க முடியாத ஒரு கேள்வி என்ன தெரியுமா, ஏன் உங்களுக்குள்ள இவ்வளவு வெட்டு குத்து சண்டை சச்சரவு, சுன்னத்து ஜமாத் தௌஹீத் ஜமாத் ஏன் அடித்துக் கொள்கிறீர்கள், போலீஸ் ஸ்டேஷன் ஆர்டிஓ கோர்ட் என்று பல வழக்குகளை ஏன் சந்திக்கிறீர்கள், எங்களுக்குள் பல ஆயிரக்கணக்கான சாதி பிரிவுகள் இருக்கிறது, எங்களுக்கு மத்தியிலே வர்ணாசிரம் படைப்பிலேயே கடவுள் மேலே கீழே என்று படைத்திருக்கிறார் என்று நாங்கள் பிரித்து வைத்திருக்கிறோம், எங்களுக்குள்ள மேலே கீழே என்று வகுக்கப்பட்ட இந்த கோட்பாடின் அடிப்படையில் எங்களுக்குள்ள சண்டைகள் வருகிறது என்று சொன்னால், எங்களுடைய கோட்பாடு எங்களுடைய தத்துவம் எங்களுக்கு போதித்தது, அதனால் நாங்கள் பாதிக்கப்படுகிறோம், உங்கள் கோட்பாடு அற்புதமான கோட்பாடாச்சு, ஏன் பிரச்சனை வருது, பிரச்சனைக்கு என்ன காரணம் என்று சொன்னால் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு தான் காரணம். முஸ்லிம்கள் அதிகமான முஸ்லிம்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்டா, கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கை லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமா சொல்லிட்டோம், நம்ம முஸ்லிம் நாளைக்கு அப்படியே போயிட்டு சொர்க்கத்துல மைய பகுதியில போய் உட்கார்ந்துருவோம், இப்படின்னு முஸ்லிம்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை. நீ லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லியிருக்கிறீ, அத வெறும் உதட்டளவில் உச்சரிப்பதற்கு நாளைக்கு சொர்க்கம் என்பது பரிசா, அல்லது உறுதியோடு எந்த விதமான சமரசமும் இல்லாமல் சத்தியத்தை விட்டு கொடுக்காமல் அந்த கொள்கையிலே நீ உறுதியோடு நிற்பதற்கு நாளை சொர்க்கம் என்று பரிசாம். தௌஹீத் ஜமாத் விமர்சனம் பண்ணும், எங்கள் எழுத்துக்களில் விமர்சனங்கள் இருக்கும், எங்களுடைய மாத இதழ் ஏகத்துவத்தை எடுத்துச் சொல்வதற்கு, ஓர் இறை கொள்கையை எடுத்துச் சொல்வதற்கு நாங்கள் பயன்படுத்துகிற ஏகத்துவம், அதில் எழுதப்படுகின்ற எழுத்தாணி ஏகத்துவத்தை சொல்லுகின்ற பொழுது சிலருடைய அசத்தியத்தில் கீரல் விடும், நாங்கள் கீரலை ஏற்படுத்தலன்னு சொல்ல மாட்டோம், பொய் சொல்ல மாட்டோம், எங்கள் மேடையில் நாங்கள் பேசக்கூடிய மேடையில் நாகரிக கட்டுப்பாடு இருந்தாலும்
சில பாத்திலை பேசுகின்ற பொழுது, சில அசத்தியத்தை சுட்டிக்காட்டுகின்ற பொழுது, ஒருவன் அசத்தியத்தில் இருக்கின்ற பொழுது ஒரு வழி ஏற்படத்தான் செய்யும். அப்ப என்ன பிரச்சனை வருகிறது என்று கேட்டால், நாம் சொல்லுகிறோம் கொள்கையில எந்த விதமான சமரசமும் கூடாது. அல்லாஹ் இந்த மார்க்கத்தை நமக்கு எப்படி தந்திருக்கிறான் என்று சொன்னால், நீங்கள் இதில் உறுதியோடு நில்லுங்கள் என்று சொல்லியிருக்கிறான். பெயரளவில் உச்சரிக்கக்கூடிய, என நம்ம பேசும்போது ஏசும்போது சில நேரத்தில் கடுமையாக சில குற்றங்களை அந்த மக்கள் உணர்வதற்காக சுட்டிக்காட்டக்கூடிய நேரத்தில் ஜமாதுக்காரனுக்கு வேலை இல்லை, நமக்கு வேலை இல்லை. என்ன வேலை இல்லையா? அவன் தான் களிமா சொல்லிட்டாங்க. களிமா சொன்ன முஸ்லிமை ஏண்டா பேசுறீங்க, ஏண்டா எழுதுறீங்க? ஒரு கொள்கையை அவன் கடைபிடிக்கிறான், அவன் சரி என்று கடைபிடிக்கிறான், விட்டுட்டு போக வேண்டியதானே, அதை தப்புன்னு ஏன் சொல்ற? நீ தப்புன்னு சொல்ல போயிட்டானே, அவன் மறுப்பு கொடுக்கும்போது தானே சண்டை சச்சரவுகள் வருது. வாய் மூடிக்கொண்டு போகலாமே அப்படின்னு சொல்றான். நீங்க பாருங்கள், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குர்ஆனில் எத்தனை வசனங்களில் நமக்கு சொல்றான், உங்களை நாம் தேர்வு செய்திருக்கிறோம், முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாம் ஏதோ பிறந்துட்டோம், வாழ்ந்துட்டு இருக்கிறோம், பிற சமூக மக்களுக்கு ஒப்பாக இந்த உலகிலே வாழ்ந்து மரணித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் உண்மையிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை எப்படிப்பட்ட சமூகமாக தேர்வு செய்திருக்கிறான் என்று சொன்னால், அல்லாஹ் சொல்லி காட்டுறான், குந்தும் ஹைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்நாஸ், நீங்கள் மனித குலத்திற்காக தேர்வு செய்யப்பட்ட சிறந்த சமுதாயமாக இருக்கிறீர்கள். ஏன் சிறந்த சமுதாயம்? காரணம் சொல்லுகிற பொழுது அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், தஅமுரூன பில் மஅரூஃப் வ தன்ஹௌனா அனில் முன்கர் வ துஃமினூன பில்லாஹ், நீங்கள் நன்மையை எடுத்து சொல்லுகிறீர்கள், தீமையை தடுக்கிறீங்க, அதுல என்ன விளைவு ஏற்பட்டாலும் சரி, உங்களுக்கு எதிராக எத்தனை ஆயுதங்கள் உங்களுக்கு எதிராக தூக்கப்பட்டாலும் சரி, உங்களுக்கு எதிராக சொல்லடியோ கல்லடியோ எத்தனை ஏற்பட்டாலும் சரி, வ தன்ஹௌனா அனில் முன்கர், தீமை என்று சொன்னால் வெட்டினாலும் தீமைதான், அதுல சமரசம் செய்ய மாட்டோம். நீங்க செய்கின்ற ஒரு காரியம் பாவம் என்றால் பாவம் பாவம் தான். உங்கள் எதிர்ப்புக்காக ஒரு தீமை எப்படி நன்மையாக மாறும்? நீங்கள் அல்லாஹ்வை நம்புகிறீர்கள், இந்த மூன்று காரியத்தை அல்லாஹ் சொல்லிவிட்டு இதனால் நீங்கள் சிறந்த சமுதாயம் சொல்றோம் சொல்றோம், சொல்ல போய்தான பிரச்சனை வருது. சொல்லாம இருந்துட்டா பிரச்சனை இல்லையே, சொல்லாம இருந்துட்டா உனக்கு பிரச்சனை இல்லை. நீ சொல்ற நாளை மறுமை நாளில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விசாரிப்பா, அப்ப கேப்பா, முஸ்லிம் இடத்துல கேப்பா, நீங்கள் ஏன் உங்களுக்கு கிடைத்த இந்த மார்க்கத்தை மக்களுக்கு சொல்லல? அல்லாஹ் உங்களுக்கு இதை ஒரு பொக்கிஷமாக கொடுத்தானே, உங்க விட்டு சொத்தாக கொடுக்கலையே, பத்திரமா வச்சு பாதுகாக்க பிற மக்களுக்கு சொல்லி இருக்கணுமே. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தல்லிகு அன்னி வலவ் ஆயா, என்னிடம் இருந்து நீங்கள் ஒரு செய்தி பெற்றாலும் உடனே டிரான்ஸ்பர் அடுத்தவருக்கு சொல்லுங்க, உங்களோடு வைத்துக் கொள்ளாதீர்கள், நான் இறைவனுடைய தூதர், என் செய்தி இறைவனுடைய செய்தி, என் செய்தி உங்களோடு வைத்துக் கொள்ள மாத்திரம் அல்லாஹ் கொடுக்கல, அது அடுத்தவருக்கு, அது அடுத்தவருக்கு கடத்தப்பட வேண்டும், கடத்தப்பட வேண்டும், கடத்தப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். அதனால சொல்றோம், சொல்லும் பொழுது இப்படி பேசுறீங்க அப்படி பேசுறீங்க, அதனால பிரச்சனைகள் வருது. நீங்க பேசாம இருந்துட்டா, நாங்களும் பேசாம இருந்துட்டா, நீங்க சொல்ற அந்த ஒத்துமை வந்துருமே. அப்படி அல்லாஹ் நமக்கு அழைப்பு கொடுக்கிறானா, போறா, நீங்க சொல்லக்கூடிய அந்த ஒத்துமைக்கு நாங்க வரோம். அப்படி அல்லாஹ் சொல்றானா, நீங்கள் குர்ஆனை எடுத்து பாருங்கள், எங்கள் மீது கோபம் கொண்டு குர்ஆனின் மீது நீங்கள் கோபம் கொண்டு முகத்தை திருப்பி கொண்டு சென்று விடாதீர்கள். அல்லாஹ் குர்ஆனை சொல்லி காட்டுறான், சூரத்துல் ஃபுசிலத் 41வது அத்தியாயம் 30வது வசனத்தை எடுத்து பாருங்க, இன்னல் அதீன காலு ரப்புல்லாஹ் தும்மத்தகாமு, யார் எங்கள் இறைவன் அல்லாஹ் என்று கூறிவிட்டு அதிலே உறுதியாக நிற்கிறார்களோ, அல்லாஹ் அதை ஒரு கண்டிஷனா சொல்றான், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், பாட்டு படிப்பார்கள், மேடை போட்டு இஸ்லாமிய மேடைகள் என்று சொன்னால் அதில் அனிஃபா வந்துருவார், அனிஃபாவுடைய பாட்டு தான் அவர்களுக்கு ஈமானை அதிகப்படுத்தும், ஈட்டி முனையில் நிறுத்திய போதும் ஈமானை இழக்க மாட்டோம். பாட்டை உட்கார்ந்து படிக்கிறோமே கேட்கிறோமே, இங்க படைத்தவன் சொல்லி காட்டுகிறான், இறைவன் என்று சொல்லிவிட்டு எங்கள் இறைவன் அல்லாஹ் என்று கூறிவிட்டு நீங்கள் நம்பிக்கை கொண்டிருந்தால் சும்மத்தாமோ, அதிலே நீங்கள் உறுதியாக நில்லுங்கள். உறுதியாக நிற்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி என்ன? அலைஹிமுல் மலாயிக்கத்து அல்லாஹ் தகாஃபு வலா தஹ்சனு வஅப்ஷிரு பில் ஜன்னத்தி அல்லதி குன்தும் துஅதுன், வானவர்கள் உங்களுக்காக மேலே இருந்து கீழே இறங்குகிறார்கள். அல்லாஹ் என்று கூறிவிட்டு அல்லாஹ்னு போங்கன்னு அல்லாஹ் சொல்லல,
அல்லாஹ் என்று கூறிவிட்டு அவனுடைய மார்க்கத்தை அடுத்தவர்களுக்கு சொல்லுகின்ற பொழுது அதை ஏற்காதவர்கள் உங்களுக்கு எதிராக நடக்கின்ற பொழுது அல்லாஹ் தகாஃபு வலா தஹசனு, நீங்கள் அஞ்சாதீர்கள், நீங்கள் கவலையும் கொள்ளாதீர்கள். உங்களுக்கென்று வாக்களிக்கப்பட்ட சொர்க்கம் குறித்த சுப செய்தி இதோ பெற்றுக் கொள்ளுங்கள். அன்பானவர்களை, நாளை சொர்க்கம் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் சுலபம் கிடையாது. நம்ம நினைக்கிறோம் லேசா போயிடலாம்னு நினைக்கிறோம், அப்படி அல்ல நினைக்கிறேன். அந்த ஹசித்தும் அந்த ததுகுலுல் ஜன்னா அல்லாஹ் குர்ஆன்ல கேட்கிறான். நீங்கள் சொர்க்கத்திற்குள்ள ரொம்ப சுலபமாக போலாம்னு நினைக்கிறீங்களா? இந்த கேள்வி யாருக்கு பொருந்தும்? காபிர்களா? அல்லாஹ் உங்க இணை கற்பிக்கக்கூடியவர்கள் முஸ்லிம்களை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான், அம் ஹசித்தும் அந்த ததுகுலுல் ஜன்னா உங்களிலே தியாகம் செய்தவர்களையும் பொறுமையாளர்களையும் அல்லாஹ் பரீட்சையிலே சோதிக்காமல் நீங்க சொர்க்கத்திற்குள்ளே நுழைய முடியுமா? அவ்வளவு ஈஸியான காரியமா? பணம் கொடுத்து டோக்கன் வாங்கிட்டு உள்ள போய் உட்கார்ந்து சுகபோகமாக நிரந்தரமான வாழ்க்கையிலே அந்த இன்பத்தினுடைய உச்சாணிக்கு நீங்க செல்வது எப்ப கஷ்டப்படுவோம்? நீங்கள் அல்லாஹ் என்று கூறிவிட்டு சும்மஸ்த காமோ, உறுதியோடு நில்லுங்கள், வித்தவுட் காம்ப்ரமைஸ், எந்த விதமான சமரசமும் இல்லை, இது எனக்கு சொந்தமான மார்க்கம் இல்லை, விட்டு கொடுப்போம். ஒரு வாய்க்கால் தகராறா வச்சிருக்கா, நீ யாராவே இருந்துக்க, சரி கொஞ்சம் கொஞ்சம் விட்டு கொடுத்தால் ஒரு இணக்கம் ஏற்படுமா? விட்டு கொடுத்துட்டு போலாம். வர்த்தகமா? விட்டு கொடுத்துட்டு போலாம். என்னப்பா இந்த ஊர்ல நான் ஒரு கடை வச்சிருக்கிறேன், என் கடையிலே ஒண்ணு வியாபாரம் இல்லை, நீ என் பக்கத்துல வந்து அதே வியாபாரத்தை போட்டா நான் குறைக்க முடியுமா? சரி நான் வியாபாரத்தை மாத்திக்கிறேன், விட்டு கொடுத்துட்டு போவேன். எதையாவது விட்டு கொடுத்து போக வேண்டும் என்று சொன்னால் எனக்கு சொந்தமான பாத்தியமான ஒன்று விட்டு கொடுத்துட்டு போகலாம். அல்லாஹ் சொல்றான், அலா அறிந்து கொள்ளுங்கள், லில்லாஹி தீனுல் ஹாலிஸ், இந்த மார்க்கத்திற்கு எஜமானன் ரப்புல் ஆலமீன் அவன் விட்டு கொடுக்க சொல்றானா? நாம விட்டு கொடுத்துட்டு இருக்கிறோம். முஸ்லிம்களே, நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று சொன்னால் விட்டு கொடுத்து சமரசமாக போகக்கூடிய வாழ்க்கையில நம்ம பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். சமரசம் செய்யாதீர்கள், இந்த தீனில் சமரசம் கிடையாது என்று சொல்லுகிற பொழுது சமரசம் செய்பவர்கள் சமரசம் செய்யக்கூடாது என்பவர்களை எதிர்க்கின்ற பொழுது ஒரு மோதல் ஏற்படுகிறது. அடிப்படை தத்துவத்திலோ கொள்கையிலோ பிரச்சனை இல்லை. சமரசம் கூடாது என்று சொல்கிறோம், சமரசம் வேண்டும் என்று அவர்கள் சொல்கிறார். இதை சொல்லும் பொழுது ஒத்துக்க மாட்டாங்க. நாங்க கொள்கையில சமரசம் செய்யறோமா? நாங்க எப்படிப்பட்டவங்க? நாங்கள் எப்படிப்பட்ட தீனில் உள்ளவர்கள்? ஓங்கடா, உங்களுக்கு ஒரு மேடை கிடைச்சா அப்படித்தான பேசுவீங்க? தௌஹீத் ஜமாத்துக்கார மாத்திரம் சொர்க்கத்துக்கு போற மாதிரி பேசுவீங்க? பாக்கி இருக்கிற அத்தனை பேரும் நரகவாசி மாதிரி பேசுவீங்க? உங்க பேச்சு எங்களுக்கு தெரியாதா என்று பொத்தா பொதுவாக நீங்கள் பார்க்கிறீர்கள். உள்ளார்ந்து நீங்கள் சிந்தித்து பாருங்கள், என்னைக்குத்தான் நீங்க யோசிக்க போறீங்க? சமரசமே செய்யவில்லை என்று யாரேனும் தர்க்கம் செய்தால், வாதிட்டால், வம்படியாக நம்மிடத்தில் வழக்காடினால் நாம் கேட்கிறோம், நீ லா இலாஹா இல்லல்லாஹ் என்பதிலேயாவது பரிசுத்தமா இருக்கிறியா? குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறான், உமா உம்மிரோ இல்லா லியஅபுதுல்லாஹ முக்லிஸீன லஹு தீன். வணக்கத்தை அல்லாஹுக்கு கலப்பற்றதாக்கி நீங்கள் வணக்கம் செலுத்துங்கள். அல்லாஹுவை வணங்குங்கள் மட்டும் அல்லாஹ் சொல்லல, அல்லாஹுக்கு செய்கின்ற வணக்கம் பரிசுத்தமாக இருக்கிறது. எங்க ஒரு கணவன் மனைவி என்கிற ஒரு பந்தம், ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் ஏற்படுகின்ற ஒரு பந்தம், ஒரு இடைக்கால பந்தம். இந்த பிள்ளைக்கு 20 வயசு வரைக்கும் அவனை பார்த்தது கூட கிடையாது, இவன் 25 வரைக்கும் அவன் யார் என்றே தெரியாது. என்ன நடக்குது? ரெண்டு பேருக்கு மத்தியில் மகிழ்ச்சி கிடைக்குது. இருவரும் கணவன் மனைவி என்கிற பந்தத்தின் அடிப்படையிலே வாழ்க்கையில் ஈடுபடுகிற பொழுது இருவருக்கும் இறைவனால் ஏற்படுத்தப்பட்ட மகிழ்ச்சி என்பது கிடைக்கிறது. அந்த மகிழ்ச்சியின் வெளிப்பாடாக அவர்களுக்கு சந்ததி கிடைக்கிறது. இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. இதுல ஒரு புருஷன்காரன் நினைக்கிறான், என் மனைவி எனக்கு மாத்திரம் பரிசுத்தமானவளாக இருக்கும். உனக்கு அவ்வளவு எதிர்பார்ப்பு இருக்குல்ல? அற்றால் இந்த மண்ணுக்கு இரையாக போகக்கூடிய உடலை தின்னு மேயக்கூடிய இந்த உடல் சம்பந்தப்பட்ட விஷயத்திற்கு என் ஒப்பந்தத்திற்கு நீ மாறு செய்து விடாதே அப்படின்னு ஒரு ஆம்பளை எதிர்பார்க்கிறான், ஒரு பொம்மனை எதிர்பார்க்குது. என் கணவனாக இருக்கக்கூடியவன் எனக்கு மாத்திரம் தான், என் புருஷன் தான் எனக்கு மட்டும்தான். சித்தாந்தம் பேசுறீங்கல்ல, இதிலேயே உங்களுக்கு இவ்வளவு பொசசிவ்னஸ்னா, எனக்கு உரியது எனக்கு மாத்திரம் தான், அதுல எந்த விதமான பங்கீடும் இல்லை என்று சொன்னார். படைத்த ரப்புல் ஆலமீன் அவனுடைய அடிமைகளுடைய விஷயத்துல எப்படி எதிர்பார்ப்பான்? பரிசுத்தத்தை எதிர்பார்க்கும்.
அதான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அல்லாஹ்வுக்கு வணக்கம் செலுத்துங்கள் என்று சொல்லல, அல்லாஹ்வுக்கு வணக்கம் செலுத்துங்கள் எந்த விதமான கலப்படமும் இல்லாமல் பரிசுத்தமான முறையில் வணக்கம். ஏனென்றால் மக்காவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்திக்கின்ற பொழுது அவர்கள் அல்லாஹ்வை ஒட்டுமொத்தமாக மறுக்கவில்லை, அல்லாஹ்வை வணங்கினார்கள், அல்லாஹ்வை பெரிய இறைவனாக அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் அல்லாஹ்வோடு பல கடவுள்களை அவர்கள் நம்பினார்கள். அதை உடைத்தெறிவதற்கு தான் இறை தூதர்வர்கள் அனுப்பப்பட்டார்கள். பல நல்லடியார்களை கடவுள் என்றார்கள், பல கற்பனை தெய்வங்களை கடவுள் என்றார்கள். அதற்குத்தான் எல்லா காலகட்டங்களிலும் இறை தூதர்கள் ஒரு சமூகத்திற்கு அனுப்பப்பட்டது. இந்த ஒரே ஒரு இறைவனை மட்டும் வணங்குங்கள். அந்த இறைவனை நீங்கள் வணங்குகிறீர்கள் என்பது பிரச்சனை அல்ல, அந்த இறைவனை மட்டும் வணங்க வேண்டும் என்பதுதான் இஸ்லாம். அதான் அற்புதமான அந்த சித்தாந்தம், லா இலாஹ இல்லல்லாஹ், எந்த கடவுள்களும் இல்லை, இல்லல்லாஹ், அல்லாஹுவை தவிர அப்படின்னு நம்பக்கூடிய நம்பிக்கைக்கு வாருங்கள் என்று நபிமார்கள் அழைப்பு கொடுத்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போராடினார்கள். தன் போராட்டத்தினுடைய வெளிப்பாடாக 13 ஆண்டுகால முயற்சிக்கு பின் இனி இங்கு நம்மால் ஜீவிக்க முடியாது, எதிர்த்து போரிட முடியாது, அதற்கென்று ஒரு களத்தை அல்லாஹ் நமக்கு அமைத்து தரும் வரையிலும் சற்று விட்டு கொடுத்து, கொள்கையில் அல்ல, கொள்கையில் எந்த விதமான சமரசமும் செய்யாமல் அந்த ஊரை விட்டு அவர்கள் ஹிஜ்ரத்து செய்து சென்றார்களே, எதற்காக? மட்டும் அல்லாஹ்வை மட்டும் என்ற அந்த கொள்கைக்காக. இன்னைக்கு முஸ்லிம்கள் என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? தௌஹீத் ஜமாத் என்பது எதற்காக முளைத்தது? அந்த ஓரிரை கொள்கையை ஒப்புக்கொண்ட முஸ்லிம்கள் பகிரங்கமாக முஸ்லிம் இணை கற்பிக்க முடியாத இந்த திருக்கலிமாவை சொல்லிக்கொண்டே நேர தர்காக்கு போறார். அங்கு வணங்குகிறார், வழிபடுகிறார், நேர்ச்சை செய்கிறார், தண்ணீர் விட்டு கதறி அழுகுகிறார் கேட்கிறார்கள், நாகூராரே என்று படையெடுத்து செல்கிறார்கள். அவர்கள் சொன்னார்கள், மூன்று இடத்தை தவிர வேறு எதற்கும் முஸ்லிம்கள் நன்மையை எதிர்பார்த்து பயணிக்க கூடாது என்று சொன்னார்கள். ஒன்று மஸ்ஜிதுல் ஹராம், காபத்துல்லா, இன்னொன்று இறை தூதருடைய கரத்தால் கட்டப்பட்ட மதீனாவிலே உயர்ந்து ஓங்கி நிற்கக்கூடிய மஸ்ஜிதுல் நபவி பள்ளிவாசல், மற்றொன்று மஸ்ஜிதுல் அக்ஸா. இந்த மூன்று பள்ளியை தவிர, ஜெருசலத்தில் இருக்க அந்த பள்ளி, மூன்று பள்ளியை தவிர வேறு எதற்கும் நன்மை எதிர்பார்த்து போகக்கூடாது என்று சொன்ன முஸ்லிம்கள் கொள்கை ஒருபுறம் லாயிலாக இல்லல்ல, அதற்கு எதிர்மறையாக இறந்து போன சமாதிகளுக்கு படையெடுத்து சென்றார்கள். சொல்லக்கூடாது, ஏய் செயல் அப்படிலாம் போயிடாதீங்க, அது பெரும்பாவோ அல்ல மன்னிக்காத ஒரு குற்றத்திற்கு ஆளாகிருவோம் என்று நீங்க பேசுறீங்க, பேச போய்க்கான பிரச்சனை என்று சொல்லுகிறார்கள். எப்படி பார்த்து கொண்டு சும்மா இருப்பது? இது இஸ்லாம் இல்லையே, இந்த காரியங்கள் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கக்கூடிய காரியமாச்சே. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுறான், நீங்கள் அவர்களை அழைத்தால் உங்களுடைய அழைப்பை அவர்கள் செவியேற்க மாட்டார்கள், செவியேற்பார்கள் என்று வைத்துக் கொண்டாலும் உனக்கும் அவர்கள் உங்களுக்கு பதிலளிக்க மாட்டார்கள். இவ்வளவு தெளிவான குர்ஆனுடைய வசனங்கள் இருக்கிறது. படைத்தவனை மட்டும் வணங்கு, படைப்பினங்களை நீ வணங்காதே, இறந்து போன சமாதிகளை நீங்கள் எழுப்பக்கூடாது, இறை தூதர்வர்கள் சொல்லுகிறார்கள். தரையை விட நீங்கள் உயர்த்தக்கூடாது, உயர்த்தும் பொழுது அதிலே அடக்கம் செய்யப்பட்டவர்கள் உங்கள் பார்வையில் புனிதர் என்று சொன்னால் அது வழிபாட்டு தலமாக மாறும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கபருக்கு அல்லாஹ்வுடைய சாபத்தை கேட்கிறாங்க, அந்த கபருடைய வணங்கக்கூடிய லானல்லாஹு யஹூத வன் நசாரா, யஹூதிகளுக்கும் நசாராக்களுக்கும் அல்லாஹ் சாபத்தை இறக்குவானா? என்ன காரணம்? அன்பியாக்கள் நபிமார்களுடைய அடக்கத்தலங்களை அவர்கள் வணக்கத்தலங்களாக மாற்றினார்கள். அல்லாஹ் கொடுத்து கொள்ள மாட்டேங்க, சரி விட்டு கொடுத்து போனா என்ன? சமரசம் தானே எதிர்பார்க்கிறீங்க, கொள்கையில சற்று வளைந்து கொடுத்து சிந்தனைத்தானே எதிர்பார்க்கிறீங்க? காலம் காலமாக உங்க முன்னோர்கள் எதை படித்துக் கொடுத்தார்களோ அதுதான் மார்க்கம் என்று குர்ஆனுக்கும் சுன்னாவுக்கும் எதிராக இந்த இணை கற்பித்தலை ஆதரிக்கக்கூடியவர்கள், ஆதரித்து பேசக்கூடிய உலமாக்கள், அதற்கு மக்களையாக வக்காலத்து வாங்கக்கூடியவர்கள். அப்படி போனா என்ன? அவுளியாக்களை மிஞ்சி, வடிமார்களை மிஞ்சி, நாதாக்களை மிஞ்சி, இவர்களை எல்லாம் மிஞ்சி நம்மால பரிந்துரை இல்லாமல் சொர்க்கத்துக்குள்ள போக முடியுமா? அதனால போய் சென்று அவர்களிடத்தில் நாங்கள் ஆசீர்வாதமாக நாங்கள் செல்லுகிறோம் என்று சொன்னால் காரண காரியத்தோடு செல்லுகிறோம், சும்மா தான் போகிறேன், அங்க போனா தான் அந்த மேல காரியம் நடக்கும்.
இவ்வளவு வழிகேடை இஸ்லாத்திற்குள்ளே புகுத்தி இப்படிப்பட்ட இணை கற்பித்தலை இந்த சமூகம் செய்கின்ற பொழுது நாம் அதை கூடாது என்று சொல்லுகிறோம். இது உங்களுக்கு பயன் தராது, இந்த பக்கம் நீங்கள் செல்லாதீர்கள். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், யார் அல்லாஹுக்கு இணை கற்பிக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் நாளை சொர்க்கத்தை ஹராமாக்கி விட்டான். அல்லாஹுவால் அந்த வார்த்தை முந்தி விட்டது, ஹராம் என்ற வார்த்தை முந்தி விட்டது. ஒருபோதும் இணை கற்பித்தலுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை அனுமதிக்க மாட்டான் என்று சொல்லும் போது பட்டவர்த்தனமாக போய் சஜிதா செய்கிறீர்கள், கண்ணீர் வழங்க பிரார்த்தனை செய்கிறீர்கள், பிள்ளை என்று இல்லை என்று சொன்னால் யார் அங்க இருக்கக்கூடிய அவுளியாக்களை அவுளியாக்களை அழைத்து எங்களுக்கு பிள்ளை பணங்காசா இங்க போய் கேட்கிறோம். சமரசமே ஒரு முஸ்லிம் செய்ய முடியாதோ, அல்லாஹ்வுடைய இடத்தை யாருக்கு கொடுத்தாலும் முடிஞ்சு போச்சு. அப்படிப்பட்ட இடத்தை யாருக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள்? முகவரி அச்சவர்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். வழிபாட்டு தலங்களாக தர்காக்கள் உயர்த்தப்பட்டு இன்னைக்கு கொள்கையில எப்படிப்பட்ட சமரசம் என்று சொன்னால், முஸ்லிம்கள் தங்களுடைய மனோ இச்சையின்படி தங்கள் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். முஹம்மது ரசூலுல்லா எப்படி இருக்கும் மாநாடு நடத்தினோம், ஒவ்வொரு பகுதியிலுமே முஹம்மது ரசூலுல்லா என்கிற பெயரில் மாநாடு, எல்லா பிரச்சாரங்களுக்கும் எல்லா இது போன்ற கூட்டங்களுக்கும் நம் சமுதாயத்திலிருந்து எதிர்ப்புகள் தன்னால வந்தோம். பேசக்கூடாது என நம்மளை எப்படி வச்சிருக்காங்கன்னு கேட்டா, நாம் கொள்கையை சொல்லுகின்ற பொழுது அதில் எந்த விதமான வரைந்து கொடுத்தலும் இல்லாமல் உள்ளதை உள்ளபடி நாம் சொல்லுகிறோம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், உமக்கு அறிவிக்கப்பட்டதை தயவு தாட்சியம் என்று எடுத்துச் சொல்லுங்கள். இந்த தயவு தாட்சியம் என்பதை அல்லாஹ் விரும்பவே இல்லை. சமுதாயத்தில் சமரசத்தை விரும்புறாங்க, லாயிலாக இல்லல்லா என்கிற அந்த திருக்களிமாவிலே சமரசம் வந்துவிட்டது. இறந்தவர்களையும் உயிரோடு உள்ளவர்களையும் மகான்கள் என்று வழிபடுகின்ற அளவிற்கு சமரசத்திற்கு சென்று விட்டார்கள். என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, அதையெல்லாம் நீங்கள் மக்கள் மத்தியிலே பேசி அதனால் ஒரு பிரச்சனை உண்டாகிறதுல இருந்து சமுதாயத்தை நீங்கள் தடுத்துக் கொள்வீர்கள், அதனால சமாதானமா போயிடுவோம், நீங்களும் பேசாதீங்க நாங்களும் பேசணும். முஹம்மது ரசூலுல்லா என்ற மாநாட்டை அறிவிக்கிறோம், எல்லா பகுதியிலும் எதிர்ப்பு பேசப்பட மாட்டோம். அது கொள்கை நீங்க சொல்லக்கூடாது. லாயிலாக இல்லல்லாவே இந்த நிலையில இருக்கு என்று சொன்னால் முஹம்மது ரசூலுல்லாவுடைய நிலைமை எப்படி? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தூதர் என்று ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், எல்லாரும் நம்புறோம். நாம் அல்லாஹ்வுடைய தூதரை உயிருக்கும் அதிகமாக நேசிக்க வேண்டும். ஒரு முஸ்லிம் இடத்துல உங்கள் உயிர் உங்களுக்கு பெருசா, இந்த தூதர் பெருசா என்று கேட்டால், தூதர் தான் பெருசு என்று ஒரு முஸ்லிம் சொல்லுவார்கள். நாங்க தான் ரசூலுல்லாஹ் ரொம்ப நேசிக்கிறோம். தௌஹீத் ஜமாத்துக்காரர்களுக்கு தூதருடைய அருமை எப்படி தெரியும்? நாங்கள் தான் தூதரை அதிகமாக நேசிக்கிறோம். நமக்கு ஆச்சரியம் வருது, என்னடா ஒரு 35 வருஷம் கடுமையான போராட்டத்தை தமிழகத்தில் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இறை தூதருடைய சுன்னத்தை ஹயாத்தாக்குவதற்காக பல்வேறு இன்னல்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இப்படி சொல்றாங்களே, எப்படி தூதருடைய கண்ணியத்தை நாங்கள் தூக்கி பிடித்தது போன்று வேறு யார் பிடிக்க முடியும்? என்னன்னு கேட்டா, ரபியுல் அவல் மாதத்திலே அவர்கள் ஓதுகின்ற மௌலீத், முஸ்லிம்கள் ஓதக்கூடிய மௌலீத் பாடல்கள், அதே மாதத்திலே மீலாது விழா என்கிற பெயரிலே இறை தூத ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இல்லாத ஒரு பிறந்த நாள் கொண்டாட்டத்தை கொண்டாடிவிட்டு நாங்கள் தூதரை அதிகமாக நேசிக்கிறோம். அவர்களுடைய நேசத்தின் வெளிப்பாடு என்பது தூதரை பின்பற்றுவது கிடையாது. என்ன இறை தூதரவர்கள் சொன்னார்கள் அதை பின்பற்றுவதுதான் இஸ்லாம், அது கிடையாது. தூதரை நேசிக்கிறோம் என்று சொன்னால் நீங்க பார்க்கலாம், பாங்க சொல்லும் பொழுது அஷ்ஹதுன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் அப்படிங்கிற உடனே அவருடைய இந்த வலது பெரு ரெண்டு பெருவிரல் இருக்கு இல்லையா, அவருடைய நகக்கண்ண பொழுது இப்படி இப்படி தேய்ப்பாங்க. தேய்க்கிற ஒருத்தருக்காவது அர்த்தம் தெரியுமா? ஏன் தேய்க்கிறோம் அவர்களை தூதர் என்று நம்பிய ஒரு முஸ்லிம்
தன் வாழ்க்கையில் எல்லா காரியங்களுக்கும் அந்த தூதரை பின்பற்றக்கூடியவராக இருக்கவில்லை. குரான்ல சொல்லி காட்டுறான், சொல்ல ஆதி இம்ரானுடைய 164வது சொல்றான், இது பாரதத்தீகம் பிரசுரம் அனுசரிக்கும். அல்லாஹ் பயன்படுத்துற வார்த்தைகளை பாருங்க, மூமின்களுக்கு அல்லாஹ் பேர் உபகாரம் செய்திருக்கிறான், பேர் உபகாரத்தை அல்லாஹ் இந்த இறை நம்பிக்கையாளர்களுக்கு செய்திருக்கிறான். உங்களுக்கு செய்யப்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய உபகாரம் எது தெரியுமா? இது பாரதத்தீகம் பிரசுரம் அனுசரிக்கும், உங்களில் இருந்தே ஒரு தூதரை அல்லாஹ் தேர்வு செய்தானே, அந்த தூதரை உங்களுக்கு இறுதி தூதராக கொடுத்திருக்கிறானே, அந்த தூதரை நம்பக்கூடியவர்களுக்கும் நம்பாதவர்களுக்கும் அவர்களை ஒரு முன்மாதிரியாக கொண்டு வந்து நிறுத்திருக்கிறானே, அவர்களின் 23 ஆண்டுகால நபித்துவ வாழ்க்கை உங்களுக்கு எல்லா வகையிலும் வாழ்க்கை திட்டமாக ஏற்படுத்தி இருக்கிறானே. இது அல்லாஹ் உங்களுக்கு செய்திருக்கக்கூடிய மிகப்பெரிய கிப்ட். ரசூலுல்லாஹ் கிடைச்சது நமக்கு ஒரு பெரிய கிப்ட். அந்த தூதருக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய உறவு என்ன தெரியுமா? எத்துரு அலைஹிம் ஆயாதிஹி, அந்த தூதர் அவனது வசனங்களை அவர்களுக்கு கூறுவார், அவர்களை தூய்மைப்படுத்துவார், அவர்களுக்கு வேதத்தையும் ஞானத்தையும் கற்றுக் கொடுப்பார். கற்றுக் கொடுப்பது அவருடைய பணி, வேறு எவனுக்கும் கற்றுக் கொடுக்கிறதுக்கு அதிகாரத்தை அல்லாஹ் கொடுக்கிறார். எவனெல்லாம் கும்பு செய்து கொண்டு இந்த தூதருக்கு போட்டியாக களத்திலே நீங்கள் நிறுத்தியிருக்கிறீர்களோ, அவர்கள் யாரும் இறை தூதருக்கு கால் தூசுக்கு கூட சமம் கிடையாது. உங்களுக்கு போகும் கொந்தளிப்புக்கு அதுதான் காரணம். சர்வசாதாரணமாக நீங்கள் கொள்கையிலே சமரசம் செய்கிறீர்கள், அல்லாஹ்வோடு அவுளியாக்களை கொண்டு வந்து சமப்படுத்துறீங்க. இன்னொரு புறம் பார்த்தோம் என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு வந்து நீங்கள் சமப்படுத்துறீங்க. அல்லாஹ் சொல்றான், வஇன் கானு மின் கபலு லஃபீ லலாலில் முபீன், இதற்கு முன்னால் நீங்கள் வழிகேட்டிலே இருந்தீர்கள், இந்த தூதர் உங்களுக்கு அனுப்பப்படுவதற்கு முன்பாக நீங்கள் உங்கள் முன்னோர்களை பின்பற்றி அந்த காலகட்டத்தில் உங்களுடைய வழி வழிகேடாக இருந்தது, இந்த தூதர் உங்களுக்கு கொடுத்தது, நீங்கள் அவர்களை நம்பிக்கை கொண்டது, அல்லாஹ் உங்களை நேர்வழியிலே பொருந்தி கொண்டது, உங்களுக்கு கொடுத்த பெரிய பாக்கியம் எது தெரியுமா? இந்த தூதர் தான், அவர் தான் அவரது வசனங்களை உங்களுக்கு எடுத்து சொல்லுவார். உங்களை பரிசுத்தப்படுத்துவது அந்த தூதரை தவிர வேறு எவரால முடியாது. தூக்கி எரிந்து விட்டோமே இறை தூதரவர்களை, இறை தூதரை நம்ம பின்பற்றவில்லையே, நாங்கள் கத்துவதற்கும் கதறுவதற்கும் அதான காரணம், வேற என்ன நமக்குள்ள பிரச்சனை? சுன்னத் ஜமாத்துடைய ஆளுங்கள், நீங்கள் குர்ஆனை கற்றவர்கள், என்னை விட எங்களை விட நீங்கள் கல்வியிலே தேர்ச்சி பெற்றவர்கள், உங்களுக்கு இந்த வசனங்கள் தெரியாதா? அல்லாஹ் சொல்றான், நம்முடைய நேசம் அல்லாஹ்வின் மீது இருக்கக்கூடிய நேசம் இருக்குல்ல, அன்பு இருக்குல்ல, படைத்தவன் மீது நம்முடைய அன்பு, அதற்கு அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய ஒரு கிரைடீரியா அளவுகள் என்ன தெரியுமா? நீங்கள் அந்த தூதரை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி காட்டுறோம். நீங்கள் அல்லாஹ்வை நேசிப்பதாக இருந்தால் இந்த தூதரை நீங்கள் பின்பற்றுங்கள், அல்லாஹ் உங்களை நேசிப்பான், உங்கள் பாவங்களை அவன் மன்னிப்பார், அவன் மன்னிப்பவன் நிகரச்ச அன்புடையோர். குர்ஆன் பேசுகிறது, ஆளின் பெருமக்களுடைய கண்களுக்கு தெரியலையா? தெரிந்தும் வழி கெடுக்கிறீங்களே. எத்தனை முஸ்லிம்களுக்கு தொழுகை முறை தூதருடைய முறை என்று கற்றுக் கொடுத்திருக்கிறீர்கள், சொல்லிக் கொடுத்தீங்களா? அதை சொல்லிக் கொடுத்தீர்களா? பிரச்சனை என்ன சிந்தித்து பாருங்கள். கொஞ்சம் அப்படியே ஒரு 20 வருஷம் பின்னாடி வாழ்க்கை சக்கரத்தை ரிவர்ஸ்ல சுத்த விட்டுட்டு அப்படியே ஃபிளாஷ்பேக் போய் பாருங்க. ஒவ்வொரு பள்ளிவாசலிலும் என் சகோதரன் அடி உதைக்க ஆளாகும். ஒவ்வொரு பள்ளிவாசலிலும் அடி என்றால் சாதாரண அடி எல்லாம் கிடையாது. யார் மனிதர்கள் மீது இரக்கம் காட்டவில்லையோ அவர்கள் மீது அல்லாஹ் இரக்கம் காட்ட மாட்டான் என்று இரக்கத்தை இந்த உம்மத்தின் மீது அல்லாஹ் வாரி ஊற்றுகின்ற பொழுது இறை இல்லம் தேடி சென்றவர்களுக்கு கிடைக்க பெற்ற பரிசு என்ன தெரியுமா? அடி உதை, விரல் உதைக்கப்பட்டது, ஊர் நீக்கம் செய்யப்பட்டோம், கடுமையான மன உளைச்சல்களுக்கு ஆளாக்கப்பட்டோம்,
நம்முடைய பிள்ளைகளுக்கு அந்த பள்ளியினுடைய மதரசாலை இடம் கிடையாது. பள்ளிவாசலுக்கு தொழுத போக முடியல, ஊர் நீக்கம், ஒதுங்கி நிற்கிறோம். இன்னைக்கு அல்லாஹ் ஒரு பெரிய சமுதாயத்தை கொடுத்துட்டான். அடி வாங்கும் பொழுதும், உதை வாங்கும் பொழுதும், இன்று ஒரு எதிர்ப்பை சந்திக்கும் பொழுதும், தோல் சாய்வதற்கு ஒரு சகோதரனை, ஒரு சகோதரியை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அன்னைக்கு உள்ள காலகட்டம் தேடி தேடி சென்று கொள்கை சகோதரர்களை பார்க்கணும், கிடைக்க மாட்டாங்க. ஊருக்கு ஒண்ணு, ஊருக்கு ரெண்டு, அப்படிப்பட்ட காலகட்டம். என்ன நிலைமை? கடுமையான நெருக்கடி. வீட்டிலே தொழுதார்கள், வீட்டிற்குள்ளே நுழைந்து அடித்தார்கள். வீட்டிலே ஒரு பெண்கள் பயான், வீட்டிற்குள்ளே பெண்கள் என்றும் பாராமல் தங்களுடைய அந்த குரோதத்தை கொட்டினார்கள். எந்த மார்க்கத்திலே இருக்கிறது? இறை தூதரவர்கள் மார்க்கத்தை சொல்வதற்காக பல ஊர்களிலே அடி உதை வாங்கினார்கள் என்ற வரலாறு இஸ்லாத்திலே இருக்கின்ற பொழுது அடி உதை இஸ்லாத்தை கடைபிடிக்கக்கூடிய மக்களுக்கு கிடைத்தது. சொல்லுங்களா, அவ்வளவு வண்ணம் ஆலிம்களால் கூட்டப்படுகிறது. ஒவ்வொரு மேடைகளிலும் முஸ்லிம்களுக்கு என்ன கூட்டப்பட்டது என்று சொன்னால், இவர்கள் ஊரிலே இருக்கக்கூடாது, இவர்கள் விரட்டி அடிக்கப்பட வேண்டும் என்று நீங்கள் திட்டம் தீட்டினீர்கள். அல்லாஹ் வேற ஒரு திட்டத்தை போட்டான், உங்களை எல்லாம் ஒன்றும் இல்லாமல் ஆக்கிவிட்டான். அல்லாஹ் உண்மையில் அங்கு நடந்தது என்ன? முஸ்லிம்கள் நாங்கள் கொள்கைக்காக போறோம், விரல் அசைத்துக் கொள்வோம். ஏன் கொள்வோம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி தொழுதார்கள். என்ன சொல்லல? சம்சுல்லுஹார் ரஹ்மானி ஆய்வு செய்து விரல் அசைப்பதுதான் மார்க்கத்திற்கு உகந்தது என்று கண்டுபிடித்து சொன்னார். அதான் நாங்கள் சொன்னோம். பிஜே சொந்தமாக ஆராய்ச்சி பண்ணி இல்ல, இப்படி நீட்டுறதும் இல்லாம மடக்கிறதும் இல்லாம இரண்டும் இல்லாத ஒரு நிலையை கடைபிடிப்பதுதான் நடுநிலை சமுதாயத்திற்கு அழகு என்று சொந்த புத்தியில சொன்னாரா? இறை தூதர்வர்கள் சொன்னதற்காக நாங்கள் செய்தோமா? அடித்த ஆலிங்கள் என்ற பெயரில் சுற்றித் திரியக்கூடியவர்களுக்கு கிதாபை எடுத்து பார்க்கிறார்கள். வாயில் மீன் ருஜூர் ரலியல்லாஹுடைய செய்தி இருக்கிறது, தான் விரதம் செய்து கொண்டிருக்கிறார். நெஞ்சில் மீது கை கட்டுகிறார்கள், தான் இறை தூதர்வர்கள் நெஞ்சில் மீது கை கட்டி இருக்கிறார்கள். நீ எங்க கட்டுறியோ அது தூதருடைய கட்டுதல் அல்ல. நீ விரல் அசைக்காமல் நீ செய்யக்கூடிய காரியம் என்பது தூதரோடு சம்பந்தப்பட்டதல்ல. ரமலான் மாதம் வந்துவிட்டது என்று சொன்னால் நோன்பு திறப்பதை விரைவுபடுத்துகள் என்று இறை தூதரவர்கள் சொன்னார்கள். விரைவுபடுத்துவதற்காக நீ பத்து நிமிஷம் கழிச்சு நோன்பு திறப்ப எங்களுக்கு மார்க்கம் சொல்லல. இறை தூதருடைய வார்த்தைக்கு தான் முன்னுரிமை கொடுக்க முடியும். நீ ஊரை ஆளுகிறாய், ஊர்ல சண்டா வசூலிக்கிற, நீ தலைக்கட்டை உன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறாய் என்று உனக்கு நாங்கள் கட்டுப்பட முடியாது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள், அவன் தூதருக்கு கட்டுப்படுங்கள். ஃபாயின் தவல்லாஹ ஃபாயின்னல்லாஹ லா யுஹிப்புல் காஃபிரீன், நீங்கள் புறக்கணித்தால் தன்னை மறுப்போரை அல்லாஹ் நேசிக்க மாட்டான், மறுப்போர் பட்டியலில் நான் ஒருவனாக இருக்க ஆசைப்படல. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சஹர பிற்படுத்துங்க, இஃப்தார முற்படுத்துங்க. பத்து நிமிஷம் ஆயிடுச்சு, சூரியன் மறந்துருச்சு, எனக்கு நோம்பு திறக்கிற நேரம் வந்துருச்சு, நீ வாயை மூடிக்கிட்டு இருக்க வேண்டியதான். நீ பத்து நிமிஷம் கழிச்சுட்ட, யாராவது உன் வாயில் வந்து திணித்தோமா? ஆனால் சுடும் கஞ்சி எங்கள் தலையிலே கொட்டது. நாயகம் சுதாவுடைய தொழுகை 8+3, ரமலான் மாதத்திலே இரவு தொழுகை. இறை தூதரவர்கள் 8 ரக்காத்து தொழுதிருக்கிறார்கள், 3 வித்ரு தொழுதிருக்கிறார்கள். நீ 20 தொழுகிற, எங்களுக்கு வேண்டாம், இறை தூதருடைய வழிமுறை போதும் என்று வெளியே வரக்கூடியவர்கள் அங்கே நைய புடைக்கப்பட்டார்கள். நீ ரசூலாவை நேசிக்கிறேன்னு சொல்லுங்க. ரசூல்லாவை நேசிப்பது என்று சொன்னால் ரசூல்லாவை பின்பற்றுவது. என்னை பின்பற்றுங்கள் என்று ரசூல்லா சொல்லியிருக்கிறாங்க. நான் தூதருடைய வழிமுறையில் தான் எங்களுடைய அமல்களை அமைத்துக் கொள்ள முடியும் என்று நாங்கள் அந்த சுண்ணத்துகளை நிறைவேற்றினோம் என்பதற்காகத்தான போர்டு கொண்டு வந்து பள்ளிவாசல வச்ச, துணிச்சலாக வச்ச இறை இல்லம் அல்லாஹ்வுக்கு சொந்தமான பள்ளி. மசாஜிதல் இல்லா, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், பள்ளிவாசல்கள் அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. அந்த இறை இல்லத்துல உனக்கு எவ்வளவு துணிச்சலாக போடு வைக்க முடிஞ்சது? மறுமை இல்லையா? 4 இமாம்களை பின்பற்றாதவர்கள் பள்ளிவாசலுக்குள்ள வரக்கூடாது. அதற்கு அர்த்தம் தூதர் என்று பெயரை சொல்லிக்கொண்டு எவனாவது வந்தால் தக்க பரிசு, எது கொடுக்கப்பட்டதோ அதுதான் உங்களுக்கும் என்று சொன்னீர்கள். நீங்கள் கொள்கையில் சமரசம் செய்தீர்கள். என்ன சமரசம்? ரசூலுல்லாஹ்வை பின்பற்றுகிறோம் என்ற ஒப்பந்தம் உங்களிடம் இருந்து, உங்களுக்கும் இறைவனுக்குமான ஒப்பந்தம் இருந்து, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நீங்கள் மாறு செய்தீர்கள். இமாம்களை, 4 இமாம்களை பின்பற்றுவோம், அவர்களுடைய சட்டத்திட்டங்களை தான் எடுத்துக்கொள்வோம் என்று இமாம்களுக்கு பின்னால் செல்வீர்கள். இல்லாத எத்தனையோ காரியங்களை இமாதத்திற்கு செய்தீர்கள். மௌலிதம் உங்களுக்கு வணக்கமானது,
கட்டம் பாத்தியா என்பது உங்களுக்கு வணக்கமானது. சபை பராஜ் என்கிற பெயரிலே, சபை மேராஜ் என்கிற பெயரிலே பல்வேறு வணக்கங்களை இந்த மார்க்கத்திலே நீங்கள் செய்தீர்கள். நாங்கள் செய்ய மாட்டோம் என்று சொன்னோம். உங்களுக்கும் எங்களுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன? இப்படி இணை தூதரவர்கள் கட்சி தரல சபை பராஜ் என்கிற வார்த்தையை தூதர் தம்முடைய வாழ்நாளில் ஒரே ஒரு முறை உச்சரித்தார்கள் என்று சொல்லுங்கள். நாங்கள் செயல்படுத்த தயாராக இருக்கிறோம், சந்தேகமே வேண்டாம். ஷாபான் 15 பராஜ் இரவு, ரஜப் 27 மேராஜ் இரவு என்று கண்டுபிடிச்சது யாரு? அதிகாரத்தை அல்லாஹ் யாருக்கு கொடுத்தான்? நாங்களாக கேட்கல, அல்லாஹ் சொல்றான் தூதரும் ஒரு காரியத்தை முடிவு செய்து விட்டார். இதுதான் மார்க்கம் என்று படைத்தவனும் படைத்தவனின் தூதரும் தீர்மானித்து விட்டால் நம்பிக்கை கொண்ட ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சொந்தமான அபிப்பிராயம் இல்லை என்று குர்ஆனிலே அல்லாஹ் பேசுகிறான். சூரத்துல் அஹ்சாப்ல எடுத்து பாருங்க, 33 அத்தியாயம் 36 வசனம் பேசுகிறது, எவர்களுக்கும் சொந்த அபிப்பிராயம் கிடையாது. நீ கத்தம் ஓதலியே, ரசூலுல்லாஹ் ஓதலியே, நீ பாத்தியா என்கிற பேரில் காரியம் செய்யறியே, அதே ரசூலுல்லாஹ் நமக்கு கற்று தரலையே, மௌலிது ஓதுகிறாயே, மௌலிதுக்கும் ரசூலுல்லாஹ்க்கும் சம்பந்தம் இல்லையே, நீ செய்யக்கூடிய எத்தனையோ காரியங்கள், சலாத்து நாலியா தரிக்கா என்கிற பெயரில் நீங்கள் அடைக்கக்கூடிய கூத்துக்கும் கும்மாலத்திற்கும் அல்லாஹை நினைவு கூறுகிறோம் என்கிற பெயரிலே எத்தனையோ விதமான பிதாத்தான காரியங்கள், எதற்கும் இறை தூதருக்கும் சம்பந்தம் இல்லை. செய்யாத காரியத்தை ஏன் செய்கிறீர்கள்? அதான கேள்வி. அப்படி செய்கின்ற பொழுது அதனுடைய நிலைமை என்ன? அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், யௌமத்து கல்லபு வுஜூஹுஹும் ஃபின்னார், அந்நாளிலே சில முகங்கள் நரகத்திலே பொசுக்கப்படும், நரக வேதனைக்கு உள்ளாக்கப்படும். யகூலுனா யா லைதனா அதானா அல்லாஹு வ அதானா ரசூலா, நாங்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு இருக்க கூடாதா, அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்பட்டு இருக்க கூடாதா? இந்த இரண்டை தான் அவர்கள் புலம்புவார்கள். வகாலு ரப்பனா, எங்கள் இறைவா, இன்ன சாதத்னா வ குப்ரானா ஃப அலல்லுன சபீலா, எங்கள் பெரியார்களுக்கும் எங்களுடைய தலைவர்களுக்கும், அதான் இன்னைக்கு முஸ்லிம் சமுதாயத்தின் நிலைமை. அன்பான சகோதரர்களே, தௌஹீத் ஜமாத் அல்லாத பிற எந்த இயக்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், மார்க்க விஷயத்துல எல்லாம் சமரசம் தான். முஹம்மது ரசூலுல்லாஹி கண்டு கடைபிடிக்கல, லா இலாஹா இல்லல்லாஹ் என்கிற அந்த திருக்கலிமாவில் இல்ல, அந்த இடத்துல கொண்டு வந்து மற்றவர்களை வைப்பது, அந்த புலமரம் மறுமையினுடைய புலமரம் அப்படித்தான் இருக்கு. பெரியார்களுக்கும் தலைவர்களுக்கும் கட்டுப்பட்டோம், குர்ஆனுக்கும் சுன்னாவுக்கும் கட்டுப்படவில்லை, அதற்கு தான் கட்டுப்பட வேண்டும் என்று ஒரு கூட்டத்தார் குர்ஆனுடைய வசனங்களை மேற்கோள் காட்டி அவர்கள் கத்தி கத்தி கதறி பேசும் பொழுது கூட அலட்சியப்படுத்தினோம், எதிர்த்தோம், ஏளனம் செய்தோம், கேலி செய்தோம், காது கொடுத்து கேட்கவில்லை. அந்த காது கொடுத்து கேட்காதவர்கள் நரகத்திலே முகங்கள் புசுக்கப்படும் போது சொல்வார்கள், சொன்ன அல்லாஹும் தூதர் மட்டும்தான், நாங்கள் சொல்லவில்லை, எங்கள் உறுப்பினர்கள், எங்களுடைய உறுப்பினர் அட்டை பெற்றவர்கள் நாளை சொர்க்கத்தினுடைய நுழைவு செய்து பெற்றவர்கள் என்று ஒரு காலத்திலும் சொல்ல மாட்டோம். அல்லாஹ் காப்பாற்றும் அப்படி சொல்லும் என்று சொன்னால் உண்மையான மூமினாக இருக்க முடியாது. ஒரு இயக்கத்திற்கு பரிசு அல்ல, கொள்கைக்கு தான் பரிசு, அதில் சமரசம் செய்யாமல் இருந்தால் தான் பரிசு. எந்த அளவிற்கு என்று சொன்னால், இன்னைக்கு லாயிலாக இல்லெல்லாம் முகமது ரசூலுல்லாஹ் இந்த நிலவில் வந்திருக்கிறது, இதை சொல்லுவதற்காக நம்ம இருக்கிறார். குர்ஆன் ஹதீஸை பின்பற்றுங்கள் என்று சொல்லுகிற பொழுது எங்களை பின்பற்றாதீர்கள், மார்க்கத்திலே உங்களுக்கு எது சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை மட்டும் பின்பற்றுங்கள், நாளை மறுமையிலே இந்த கொள்கையை மாற்றமாக நடப்போம் என்று சொன்னால் சென்று சேரக்கூடிய இடம் என்பது நரகமாக இருக்கும் என்று சொல்லுகிற பொழுது நாம் சொல்லுகின்ற இந்த கருத்து குர்ஆன் ஹதீஸில் இருக்கிறது என்று தெரிந்திருந்தும் கூட நம்மை இருக்கிறார். இமாம்களை பின்பற்றுவதும், முன்னோர்களை பின்பற்றுவதும், சஹாபாக்களை பின்பற்றுவதும் இன்னைக்கு ஒரு பெரிய ஃபேஷன். நாங்கள் எல்லாம் சலஃபுகள். சலஃபுகள் என்றால் சாலிஹான நல்லடியார்களை பின்பற்றக்கூடிய கொள்கையா? சஹாபாக்களை பின்பற்றலாம். ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டார்கள், என் தோழர்கள் விண்மீன்கள், விண்மீன் விண்மீன்களில் யார் ஒருவரையும் நீங்கள் பின்பற்றினால் சொர்க்கத்திற்கு செல்லலாம் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். எவ்வளவு ஒரு அயோக்கியத்தனமான கொள்கையை மக்கள் மத்தியில் எடுத்திருக்கிறார்கள்.
அல்லாஹ் சொல்லி காட்டுறான், இந்த தூதரை பார்த்து சொல்றான், இந்த தூதருக்கு மட்டும் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான சிறப்பு என்ன தெரியுமா, இந்த தூதர் தன் மனோச்சைப்படி பேச மாட்டார்கள், அவர்கள் எதை சொன்னாலும் வகியின் அடிப்படையில் சொல்வார், வேற யாருக்கும் அந்த சிறப்பு இல்லை. அதனால் தௌஹீதமா சொல்லுகிறது, குர்ஆன் ஹதீஸுக்கு மட்டும் கட்டுப்படுங்கள், அல்லாஹ்வுக்கும் தூதருக்கு மட்டும் கட்டுப்படுங்கள், அதிலே நீங்கள் சமரசம் செய்து கொள்ளுங்கள். இன்னைக்கு எத்தனை விதமான சமரசங்கள் பின்பற்றக்கூடிய அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய மார்க்கம், அல்லாஹ் சொல்றான் இத்தபியும் அவன் சில இதைக்கும் இன்றப்பிக்கும், உங்கள் இறைவரிடமிருந்து எது அருளப்பட்டதோ அதை மட்டுமே நீங்கள் பின்பற்றுங்கள். மற்றவர்களை நீங்கள் பின்பற்றி மற்றவர்களை பொறுப்பாளர்களாக ஆட்சி நீங்கள் பின்பற்றாதீர்கள். சமகாலத்தில் வாழக்கூடிய அறிஞர்கள் என்கிற பெயரிலே உலா வருகின்ற பல்வேறு அயோக்கியர்கள், மார்க்கத்தில் விளையாடக்கூடிய அயோக்கியர்கள், நான் ஒட்டுமொத்த உலமாக்களையும் சொல்லவில்லை, மார்க்கத்தில் விளையாடக்கூடிய தங்களுடைய வயிறை வளர்த்துக் கொள்ளக்கூடிய மார்க்கத்தை சொல்றதுக்கு எதுக்குங்க பணம், இறப்பு வீட்டுக்கும் பிறப்பு வீட்டிற்கும் கடை திறப்பிற்கும் வீட்டு திறப்பிற்கும் நீங்கள் வந்து வரக்கத்திற்காக நீங்கள் செய்கின்ற துவா, நீங்கள் ஓதுகின்ற பாத்தியாக்கு அவன் கை மடிப்பு கொடுக்கிறான், கை நீட்டி நீங்கள் வாங்குகிறீர்கள். குர்ஆனிலே சொர்க்கவாசிகளை பத்தி அல்லாஹ் சொல்லுகிறான், நாளை மறுமை நாளினுடைய சொர்க்கவாசிகள் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னார், ஏழைகளுக்காக ஏழைகளுடைய பசிக்காக அவர்கள் தங்களுடைய செல்வத்தை கொடுத்தார்கள், தான தர்மங்களை செய்தார்கள், பல்வேறு நற்காரியங்களை செய்தார்கள், அதில் உணவளித்தார்கள், சிறந்த காரியமாக அல்லாஹ் சொல்லி காட்டினார். அந்த மக்கள் சொன்னார்களாம், யாருக்கு அவர்கள் உதவி செய்தார்களோ, யாருடைய பசியை அவர்கள் போக்கினார்களோ, யாருடைய துன்பத்திலே அவர்கள் பங்கெடுத்தார்களோ, அந்த மக்களிடத்திலே அவர்கள் சொன்னார்களாம், இன்னமான அல்லாஹுடைய திருமுகத்திற்காக நாங்கள் உங்களுக்கு உதவி செய்தோம், உங்களிடமிருந்து நன்றியையோ பிரதி உபகாரத்தையோ நாங்கள் எதிர்பார்க்கல, நீங்க என்னவோ எங்களுக்கு செய்வீங்கன்றதுக்காக நாங்கள் செய்யல, உங்ககிட்ட நான் காசு பணத்தை எதிர்பார்க்கல, உங்ககிட்ட பாராட்ட எதிர்பார்க்கல, நன்றி தப்பே கிடையாது, நன்றியை கூட நாங்கள் எதிர்பார்க்கல, திருமுகத்திற்காக நாங்கள் இந்த நற்காரியத்தை செய்தோம் என்று சொர்க்கவாசிகள் சொல்லுகின்ற பொழுது, நீ ஒவ்வொரு வீட்டிற்கும் ஒவ்வொரு காரியம் விவாதத்து என்கிற பெயரில் செய்துவிட்டு குனிஞ்சு குனிஞ்சு காசு வாங்குறியே, இது எந்த மார்க்கத்தில் உள்ளது, அதை கூடாது என்று சொல்லும் பொழுது ஏற்பட்ட அந்த கோபம் கொந்தளிப்பு தான் எங்களுக்கு எதிராக அப்படி கேடர்கள் குர்ஆனிலே விளையாடி விட்டார்கள், ஹதீஸ்களை மறுத்து விட்டார்கள், இவ்வளவு பெரிய புகாரி கிதாபு இல்லை 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 என்று மறித்து நாளை கடைசியில ஒரே பக்கத்தில் வந்து நிற்க போகிறது, எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனத்தை முஸ்லிம் சமுதாய மக்களுக்கு மத்தியிலே பேசிக் கொண்டிருக்கிறீர்கள், உங்களால் எப்படி பேச முடியுது. அப்ப மார்க்க விஷயத்துல நீங்க சமரசமாக சொல்லுங்க, சமரசமா போயிட்டா சண்டை சச்சரவு இல்லை, எப்படி சொல்லாமல் இருக்க முடியும், அடிப்படை கொள்கைக்கு மாற்றமாக பெயரளவில் இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டு அதன்படி நடக்காமல் இருக்கின்ற பொழுது எப்படி சொல்லாமல் இருக்க முடியும். இந்த சூழல்ல அரசியல் மக்களை படுத்தது பாருங்க பாடு, சில அரசியல் கட்சிகள் இருக்கிறது சமுதாயத்தில், அவர்கள் அரசியல் மட்டுமே என்னுடைய பிரதான கொள்கை என்று சொல்லுகிறார். நீங்க பாருங்க அரசியலை பேசக்கூடியவர்கள், தேர்தலில் போட்டியிடக்கூடியவர்கள், களம் காணக்கூடியவர்கள் இந்த மார்க்கத்தோடு ஏதேனும் தொடர்பு வைத்திருக்கிறார்கள். நான் சொல்லுகிற குற்றச்சாட்டை நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள், மார்க்கத்தோடு தொடர்பு என்று சொன்னால் இந்த மார்க்கத்தை மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பிக்க வேண்டும், இஸ்லாத்தை பிற மக்களுக்கு போதிக்க வேண்டும், அது பிரதான பணி அல்லவா, நன்மையை ஏவனும் தீமையை தடுக்கணும் என்று அல்லாதானே சொல்லியிருக்கிறான், அது எல்லாம் உங்களுக்கு சப்ஜெக்டே கிடையாது. எங்கள் கட்சியினுடைய தலைவரை கொண்டு போயிட்டு சட்டமன்றத்தில் உட்கார வைக்கணும், பாராளுமன்றத்தில் உட்கார வைக்கணும் சொல்லிட்டு அதுல இருக்கக்கூடியவர்கள் தொண்டர்கள் துடித்து வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள், அந்த துடைப்போடு தௌஹீத ஜமாத்தை எதிர்ப்பதற்கும் தங்களை தயார்படுத்திக் கொள்கிறார். இதை பார்த்தா நம்மள சொல்றாங்க இவர்கள் வந்து எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், ரொம்ப அடமண்டான ஒரு கூட்டம், தங்களை தவிர எவர்களையும் இவர்கள் இணைத்துக் கொள்ள மாட்டார்கள். ஒரு சமூகத்தில் ஒரு பொதுவான பிரச்சனை என்றால் கூட இன்னைக்கு பாருங்க அந்த ஏகோ எபிசிடி பிசிடி எஃப்ஐஜி எல்லாரும் சேர்றாயா, டிஎன்பிஜேக்காரன தவிர எல்லாரும் ஒரு பெரிய சமுதாயத்தை உருவாக்கி தங்களுடைய வளையத்திற்குள்ளே கட்டி போட்டு வைத்திருக்கிறார்கள், யாரோடும் இவர்கள் இணைந்து போறதில்லை, அதாவது சமாதானமா போறதில்லையா, சமரசத்தை விரும்புறது இல்லை.
இஸ்லாமே சமாதான மார்க்கமாக இருக்கின்ற பொழுது சமாதானத்திற்குள்ளே வராமல் இவர்கள் தனித்து ஒதுங்கி நிற்கிறார். எல்லோரும் ஒன்றுபட்டால் நன்றாகத்தானே இருக்கும் என்று சொல்லி சில பிரச்சனைகளுக்கு மேலப்பாளையம் போன்ற சில ஊர்களிலும் இன்ன பிற ஊர்களிலும் தங்களை சில பிரச்சனைகளுக்கு ஒன்றாக இருப்பது போன்ற ஒரு காட்சி. ஒரு கூட்டம் இப்பொழுது நடந்தது சமீபத்தில் முத்தலாக் பிரச்சனைக்கு எதிராக. முத்தலாக்கை பேசுவதற்கு நாம் அறுதியிட்டு சொல்லுகிறோம், முத்தலாக்கு பிரச்சனையை பேசுறதுக்கு ஜமாத்துல் உலமாவுடைய தலைவனுக்கோ அதில் அங்கம் வகிக்கக்கூடிய ஆளுங்களுக்கோ உங்களுக்கு எல்லாம் எந்த விதமான தகுதியும் இல்லை. சொல்வதற்கு நீங்கள் கோபப்பட தேவையில்லை, எந்த தகுதியும் கிடையாது. முத்தலாக் என்பது ஒரே நேரத்தில் தலாக்கு 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 என்று சொன்னால் அது தலாக்கு தான் என்று தலைமை காஜி சலாவுதீன் அய்யூபி அய்யூபு கையெழுத்து போட்டு பத்தாவது கொடுத்தாரு. அப்பதான் நீங்க எல்லாம் எங்கடா போனீங்க, மோடி முத்தலாக்க பத்தி பேசிட்டார் என்ற உடனே ஏதோ இஸ்லாமிய சட்டத்தை காப்பாற்றும் போலி போராளிகள் போல ஒட்டுமொத்தமா எல்லாம் வந்து சேருது மேடையில். யாரை ஏமாற்றுவதற்கு, யாரை ஏமாற்றுவதற்கு இந்த வேஷம்? எல்லாரும் ஒருங்கிணைந்து இந்த தனியார் சட்டத்தை, இஸ்லாமிய தனியார் சட்டத்தை பாதுகாப்பதற்கு தங்களை போராட்ட கருவிகள் போல காட்டிக் கொள்கிறார். இப்படி எல்லாம் ஒன்னா வந்து நிற்கும் போது பாருங்க, இவனை மட்டும் காணும் பாருங்க சேர மாட்டேன். அன்பானவர்களே, அந்த முத்தலாக்கு பிரச்சனை இன்னைக்கு சமுதாயத்துல தலை எடுத்ததற்கே காரணம் இந்த மேடையில வந்து நின்னவர்கள் தான். யார் தன்னை தலைவன் என்று பேசுகிறாரோ அந்த தலைவன் புதுசா வந்த தலைவன் உங்க ஊருக்கும் கேள்விப்பட்டேன். பேச்சு பார்த்தா என்ன பேச்சு, அரசியலுக்கு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மார்க்கத்திற்கு என்று ஒரு தலைமை, அரசியலுக்கு என்று ஒரு தலைமை, கிலாபத்தை உண்டாக்குறாராம், தமிழகத்தில் ஒரு தலைமைத்துவத்தை உண்டாக்குறாராம். அரசியலை சொல்வதற்கு முஸ்லீம் லீகா, மார்க்கத்தை சொல்வதற்கு ஜமாத்துல் உலமா. மார்க்கட்டக்கூடிய இந்த ஆட்களை பார்த்து நாங்கள் கேட்கிறோம், இத்தனை ஆண்டு காலம் இணை வைப்பில மூழ்கி போய் கிடக்கக்கூடிய நேரத்தில் எவன்டா கைப்பிடிச்சு தூக்குறது? அல்லாஹ்வுடைய உதவி கொண்டு முத்தலாக்கு பேச வந்திருக்கிறீங்க. இதே தலாக்கு சட்டம் மூன்று முறை ஒரே நேரத்தில் தலாக்கு தலாக்கு என்று சொல்லுகிற பொழுது, தபால் வழியாக தலாக் கொடுக்கின்ற பொழுது, எஸ்எம்எஸ் வழியாக மெயில் வழியாக கொடுக்கும் பொழுது ஆம் செல்லத்தக்கது என்று பத்துவா கொடுத்தது யாரு? நீ கொடுக்கல, நீ இல்லன்னு மறுத்தியா? இத்தனை ஆண்டு காலம் முத்தலாக் என்கிற ஒன்றை நீ இல்லை என்று மறுத்தாயா? ஆமாம் என்று ஆமோதித்தாயா? இத்தனை பேரும் ஆமோதித்தவர்கள் ஒன்றாக கூடிக்கொண்டு கும்மாரம் அடிக்கிறார்கள் மோடிக்கு எதிராக இஸ்லாமிய சட்டத்தை பாதுகாப்பது போன்று. இது போடி வேஷம் இல்லையா? மக்களை இப்படி ஏமாற்றலாமா? ஆரம்ப கட்டத்திலிருந்து நாம சொல்லிட்டு இருக்கிறோம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துல மூன்று முறை தலாக்கு சொல்லப்பட்டாலும் அது ஒரு தலாக்காகத்தான் எடுத்துக் கொள்ளப்பட்டது. பிற்காலத்தில் இந்த சட்டம் உண்டாக்கப்பட்டது. இன்னைக்கு இஸ்லாமிய சட்டத்திற்கு எதிராக ஒரு இழுக்கு நமக்கு ஏற்பட்டிருக்கிறது என்று சொன்னால், கண்ட கண்ட நம் மார்க்கத்தையும் நம்முடைய சட்ட திட்டங்களையும் பேசுவதற்கு அருகதை அச்சவர்கள் எல்லாம் இன்னைக்கு ஆட்சியாளர்களாக இருந்து கொண்டு நமக்கு எதிராக பேசுகிறார்கள் என்று சொன்னால், இந்த மேடையில் எல்லோரும் ஒன்றாக கூடினார்களே, நான் தான் மார்க்கத்தின் தலைவன் என்று தனக்குத்தானே மகுடம் சூட்டிக்கொண்டானே, இவர்கள் தான் காரணம். முத்தலாக்கின் உண்டு என்று இவர்கள் தான் பேசினார்கள். இந்த மாதிரி முஸ்லீம் பர்சனல் லா, முஸ்லீம் தனியார் சட்டம் என்ற ஒரு சட்ட புத்தகம் இருக்கிறது, முகமதியல்லா என்று சொல்வார்கள். அந்த புத்தகத்துல பாத்தீங்கன்னா சொன்னா முழுக்க முழுக்க அது ரசூலுல்லாஹ்வுடைய சட்டம் இல்ல, சட்டத்து புத்தகத்தின் பேர் முகமதியல்லா. அதுல இருக்கக்கூடிய சட்டம் அத்தனையுமே ஹனஃபிக்கு சட்டம், ஷியாக்கு ஒரு சட்டம், சன்னி முஸ்லிம்களுக்கு ஒரு சட்டம், சன்னி முஸ்லிம்களுக்கு இருக்கக்கூடிய சட்டம் அத்தனையுமே ஹனஃபி மதுலபுடைய சட்டம். ஆங்கிலேயன் காலத்துல உண்டாக்குனார்கள் அன்னைக்கு இருந்த ஆளுங்கள், இந்த மதுகபை பின்பற்றிய ஊறி திளைத்த ஆளுங்கள் சட்டத்தை எழுதி கொடுத்துட்டு போயிட்டாங்க, அதுல இருக்கிறது. இன்னைக்கு மோடி வந்து பேசுகிறான் என்று சொன்னால் அவனுக்கு இந்த ஆண்மை வந்ததற்கு காரணம் இந்த மேடையில நாங்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து இஸ்லாமிய சட்டத்தை காப்பாற்ற வந்திருக்கக்கூடிய நாங்கள் எல்லாம் காப்பாளர்கள், போராளிகள். ஒரு போராளியும் இல்லை, இந்த சமுதாயத்திற்காக இடஒதுக்கீடுக்கு ஒரு துருமை தூக்கி போடாதவர்கள், பாபர் மசீதுக்காக ஒரு போராட்ட காலத்தை சந்திக்காதவர்கள், திருக்குரான் குவாண்டானமா சிறைச்சாலையிலே கிழித்து கழிவறையில் போடுகின்ற பொழுது வாய் மூடி பொத்திக் கொண்டு உட்கார்ந்திருந்தவர்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு டென்மார்க்கிலே அவர்களை கேலி சித்திரம் வரைகின்ற பொழுது ஏதோ யாருக்கோ நடப்பது போன்று பொறாக்கு பார்த்து சென்றவர்கள், இறைவர்களுக்காக அமெரிக்காவிலே யூடியூபிலே
ஒரு திரைப்படம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவருடைய குடும்பத்தாரையும் கொச்சைப்படுத்தும் விதமாக படத்தை வெளியிட்டதற்காக கோப குந்தளிப்போடு இந்த சமுதாயம் இருந்த பொழுது இந்த ஆணின்கள் எல்லாம் ஒரு மூலையிலே முடங்கி கிடந்தவர்கள். அல்லாஹ்வுக்கு பயந்து பேசுங்க, நீங்கள் எதற்காக குரல் கொடுத்தீர்கள்? இன்னைக்கு எதற்கு இந்த போராளி வேஷம்? அரசியலுக்காக மார்க்கத்தை எந்த அளவிற்கு இவர்கள் வளைக்கிறார்கள் என்று சொன்னால், அரசியல் படுத்துற பாடு ஒரு அரசியல் தலைவர் பேசுகிறார். அவரு முதல்ல அம்மா ஆயிலோடு இருந்த காலத்துல அங்க கூட்டணியில இருந்தார். அப்ப மேடை கிடைச்சது, அந்த மேடையில பேசினார். என்ன பேசினார்? ஊனின்றி உறக்கமின்றி இந்த அம்மா உழைத்துக் கொண்டிருக்கின்ற பொழுது தன்னை தேவையற்றம் என்று சொல்றோம். ரசூலுல்லாஹ்க்கு பசிச்சது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலையில ஃபஜர் தொழுகைக்கு வந்துட்டு தன் மனைவி கிட்ட கேட்பாங்க, என்ன மாதிரி சாப்பிட இருக்கா? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுவாங்க, யா ரசூலுல்லாஹ், எதுவுமே இல்லை, நான் நூல் வச்சிருக்கேன். அல்லாஹ்வுக்கு இருந்தவர்கள் பசியில் இருந்தாங்க. ஒரு சந்தர்ப்பத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் உமர் ரலியல்லாஹு அவர்களும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களும் அவர்கள் வெளியிலே வருகின்ற பொழுது உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அவர்களும் அபூபக்கர் சித்திக் அவர்களும் பசியோடு வருகின்ற பொழுது இறை தூதரவர்களை சந்திக்கிறார்கள். ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. என்ன பேசிக்கிறாங்க? எது உங்கள் இருவரையும் வரவைத்ததோ அதே பசித்தான் என்னையும் வரவழைத்திருக்கிறது. ஊனின்றி உறக்கமின்றி இந்த அம்மா உழைத்தார்கள் என்று உன்னால பேச முடிகிறது என்று சொன்னால் அரசியல் உன்னை எந்த பாடுபடுத்தும்? ஒரு மேடை கிடைத்தது என்று சொன்னால் அவர்களுடைய ஒரு கடைக்கண் பார்வை நம் மீது விட வேண்டும், உள்ளத்தில இடம் பிடிக்க வேண்டும் என்று சொன்னால் ரப்பலான மீனை தூக்கி போடக்கூடியவர்கள். காட்சி மாறுகிறது, கட்சி மாறுகிறது. கலைஞருடைய ஆட்சி இதோ வந்துவிட்டான், சூரியன் உதயமாகி விட்டான், இனி எதிர்கட்சிகள் எல்லாம் எப்படி பனி துகள்கள் தூள் தூளாகி விடுமோ. அவர் பேசும்போது இப்படி வந்துருவார், ஆறடிக்கு வந்துருவார். பட்டம் பேராசிரியர், எங்களுக்கு உங்க மேலதான் தனிப்பட்ட கோபம் இல்லை. அந்த பேராசிரியருக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருடைய மகத்தான ஹிதாயத்தை கொடுக்கணும். அரசியல் உங்களை இந்த அளவிற்கு சீர்கெடுக்கும் என்று சொன்னால் ஒரு ஓட்டுக்காக சீட்டுக்காக உங்களுடைய அகீதாவை இழக்காதீர்கள், மார்க்கத்துல சதரசமா போகாதீங்க. அதற்குத்தான் நாங்கள் அதைத்தான் நாங்க பேசுறோம். அரசியலுக்காக மார்க்கத்தை இழப்பது, முஸ்லீம் லீக் வந்து இந்த சமுதாயத்திற்கு தலைமை ஏற்று நடத்தணும். கலைஞரை உங்களை மாதிரி இணை வைப்பில கொண்டு வந்து அல்லாஹுடைய இடத்துல கலைஞரை கொண்டு வந்து நிப்பாட்டிய பெருமை இன்னைக்கு இருக்கக்கூடிய தேசிய தலைவர். இதுக்கு முன்னாடி தமிழக தலைவரா இருந்தார். அந்த தேசிய தலைவரை தவிர வேறு யாருக்கு சேர முடியும்? உணவளிப்பவர்களில் அல்லாஹ் சிறந்தவன் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகின்ற பொழுது இந்த கலைஞர் தான் பிச்சை பாத்திரமாக எங்களுக்கு பிச்சை அளிக்கிறார் என்று நாவு கூசாமல் படைத்தவனுக்கு சமப்படுத்தி பேசியவர்கள் எல்லாம் இந்த இறை தூதருடைய உம்மத்திற்கு தலைமை ஏற்க போகிறார்களா? அரசியல் படுத்துகின்ற உண்டானவர்களை இந்த மார்க்கம் என்பது அல்லாஹுக்கு சொந்தமான மார்க்கம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட இந்த மார்க்கத்தில் சமரசமாக போக முடியாது. சமரசமாக போகக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் ஒரு தூதரை தேர்வு செய்யவில்லை. ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த இறை தூதரை சில வசனங்களில் கடுமையான முறையில எச்சரிக்கை பண்ணுகிறார். எப்படி எச்சரிக்கை? இந்த மார்க்கம் என்பது அல்லாஹ் எதை இந்த தூதருக்கு கொடுத்தானோ அது மட்டும்தான் மார்க்கம். அந்த தூதராக தன் மன விருப்பப்படி ஏதேனும் ஒன்றை அல்லாஹ் கூறாத ஒன்றை அதிகப்படுத்துவார்கள் என்று சொன்னால் என்ன நிலைமை என்பதை அல்லாஹ் கூட சொல்லிக்கிறார். எப்படி சொல்றார்? அல்லாஹ் உங்களுக்கு சில சொற்களை இவர்கள் நம் மீது இட்டு கட்டியிருப்பார் என்று சொன்னார். ஏதேனும் சில வார்த்தைகளை அல்லாஹ் அருளாத வார்த்தைகளை அல்லாஹ் அருளியதாக இவர்கள் இட்டு கட்டியிருப்பார்கள் என்று சொன்னால் நம்முடைய வலது கரத்தால் அவரை தண்டித்திருப்போம், அவரது நாடி நரம்பை துண்டித்திருப்போம். அல்லாஹ் அருளிய மார்க்கத்திற்கு மாற்றமாக இந்த தூதர் கற்பனை செய்ய மாட்டார்கள், எந்த ஒன்றையும் கூட்ட மாட்டார்கள், எந்த ஒன்றையும் குறைக்க மாட்டார்கள். இந்த மார்க்கத்தை முழுமைப்படுத்துவதற்காக அருளப்பட்ட அனுப்பப்பட்ட அல்லாஹுடைய மிகப்பெரிய பொக்கிஷம் அந்த தூதர். கொஞ்சம் சமரசம் செய்யும் ஒரு மனநிலைக்கு இந்த தூதர் தள்ளப்படுவார் என்று சொன்னார். அகீதா விஷயத்தில் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கடைபிடிப்பதில் தன் மன விருப்பத்தின்படி
அல்லாஹ் கூறாத ஒன்றை மார்க்கம் என்று செயல்படுத்தினார். வழி தவறி அந்த தூதருடைய செயல்பாடு இருக்கும் என்று சொன்னால் வலகரத்தால் பிடிப்போம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். நாடி நரம்பை தரித்திருப்போம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இறை தூதர், இறைவனுடைய நேசத்தை பெற்ற இறை தூதர் அவர்களுக்கு அல்லாஹ் இவ்வளவு கடுமையாக சொல்லுகின்ற பொழுது இந்த மார்க்கத்தை விட்டு வெகு தூரமாக பயணம் செய்யக்கூடிய நாம் ஏகத்துவ கொள்கையில் இருந்து தடபுரண்டு இணைவைப்பிலே பயணிக்கக்கூடிய நாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒவ்வொரு காரியத்திலும் பின்பற்ற வேண்டிய சமுதாயமாக இருக்க வேண்டிய நாம் இன்னைக்கு அவர்களை எல்லாம் விட்டுவிட்டு இந்த ஏகத்துவ வழிமுறையை விட்டுவிட்டு அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கம் கற்றுத்தந்த அந்த மார்க்கத்தினுடைய ஒரு அற்புதமான வழிகாட்டுதலை விட்டுவிட்டு காலத்திற்கு ஏற்ப மனோ இச்சைக்கு ஏற்ப சில பேர் பேசிக் கொள்கிறோம். அதெல்லாம் 16 நூற்றாண்டுகளுக்கு முன்பு பொருந்தும். ரசூலுல்லாஹ் காலத்துல சஹாபாக்கள் பின்பற்றினார் அதெல்லாம் அந்த காலத்துக்கு பொருந்துங்க. சும்மா சும்மா இப்ப சொல்லாதீங்க, பெண் வீட்டு விருந்தெல்லாம் இல்லைன்னு சொல்லாதீங்க. அது மாதிரி இது மாதிரி நடக்கக்கூடிய திருமணத்துல வரதட்சணை வாங்கி கொடுக்கல் வாங்கல் இருக்கிற திருமணத்துல போய் கலந்துட்டா இன்னும் ரொம்ப கடுமையா பேசுறீங்க, இன்னும் இப்படி கடுமையா திட்டுறீங்க சொல்வது அத்தனையுமே அல்லாஹ்வுடைய வழிகாட்டுதலுக்கு எதிராக நீங்கள் நடக்கிறீங்க. தூதருக்கு இப்படிப்பட்ட எச்சரிக்கை என்று சொன்னால் நம்முடைய நிலை என்ன என்பதை கவனத்தோடு கவலையோடு சிந்தித்து பாருங்கள். நான் சொல்வது அத்தனையுமே குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையிலே நாம் ஒன்று சேர வேண்டும். அனைவரும் சேர்ந்து அல்லாஹ்வுடைய கயிறை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் பிரிந்து விடாதீர்கள் என்று அல்லாஹ் அவர்கள் அழைப்பு விடுக்கிறான். அத்தனை பேரும் ஏகத்துவ கொள்கையின் பக்கம் வாருங்கள். நமக்குள் இருக்கக்கூடிய மனோச்சையை எடுத்து வெளியில வைங்க. அரசியலோ இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய தனி மனிதர்களுக்காகவோ அவர்கள் மீது வைத்திருக்கக்கூடிய அந்த பக்தியை தூக்கி வெளியில் போடுங்கள். பரிசுத்தமான இந்த மார்க்கத்திலே நாம் நிலைத்திருப்போம், அதிலே உறுதியோடு இருப்போம். எந்த விதமான சமரசமும் இல்லாமல் உறுதியோடு பின்பற்றக்கூடியவர்களுக்கு நாளை மறுமையில் சொர்க்கம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அத்தகைய உன்னதமான சொர்க்கத்தை அனைவருக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தந்து அருள் வேண்டும் என்று கூறி நிறைவு செய்கிறேன்.